சில பேரை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா முதல் தடவை அவரை பார்க்கும்போது 100 வருஷம் பழகின மாதிரி இருந்தது. அவர் நட, அவர் பேச்சு, அவர் பார்வை, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவரை மாதிரி யாருமே கிடையாது. அந்த கடவுள் ஒண்ண 100 வருஷம் நல்லா வச்சிருக்கட்டும். தேங்க்யூ மம்மி. Hi, Dad. Hey. வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன் டாடி. உங்க ஆசீர்வாதத்தாலையும் பாரத மாதாவோட அருளாலையும் லைஃப் ஸ்மூத்தா ஹாப்பியா போயிட்டு இருக்கு டாடி. ஜாலியா இருக்கேன். வெரி குட். ஏங்க, வந்தவனை இப்படியே புடிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டாம். நான் எங்கடி புடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை? நீ போப்பா, போய் கை கால கழுவிட்டு வா, உனக்கு புடிச்ச சாப்பாடு செஞ்சு. அப்படியா? இப்போ உடனே வந்துடுறேன். என்னம்மா நீ, நான் வந்துட்டேன்ல, ஏமா அழறீங்க? அழாம என்னப்பா பண்றது? எனக்கு 2 பிள்ளைங்க இருந்திருந்தா, ஒருத்தனை நாட்டுக்காக அனுப்பிட்டு ஒருத்தனை வீட்டுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்ப. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன். இந்த தாயோட கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? உங்க பையன் தேசத்துக்காக போராடுறது பிடிக்கலையா? மகன் தேசத்துக்காக போராடுறது எந்த தாய்க்குதான் பிடிக்காது சொல்லு. நீ தேசத்துக்காக சேவை செய், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளை என்கிட்ட விட்டுட்டு போ. அவ எங்களுக்கு மகளா இருந்து பாத்துப்பா. அப்புறம் உன்னோட பையனும் தேசத்துக்காக சேவை செய்வாள்ல. அவ்வளவுதானே? இந்த தடவை உங்க ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றுறேன். உன்னோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். ஒவ்வொரு தடவை நீ இங்க வரும்போதும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்திட்டு போயிடுற. இங்க பாரு, இந்த தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் போவேன்னு எனக்கு சத்தியம். சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கப்பா. ஒரு வழியா ஒத்துக்கிட்டாமா? இவன் மறுபடியும் மனசு மாறதுக்குள்ள இவன் கையில ஒரு தாலிய கொடுத்து கட்ட வச்சிடணும். டே, இங்க பாரா, நம்ம புரோக்கர் இந்த போட்டோவை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பாக்க சொன்னாரு. என்னப்பா நீங்க பார்த்த போதாதா? ஐயோ வேண்டாம்ப்பா, அப்புறம் பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, வாய் கோணையா இருக்கு, கண்ணு நொல்ல கண்ணா இருக்குன்னு ஏன் உயிரை எடுப்ப? இந்தா நீயே பாரு. எதுக்கும் நீ இன்னைக்கு ஒரு தடவை நேர்ல போய் பொண்ண பாத்துட்டு வந்திருப்பா. இன்னைக்கேவா? இன்னைக்கே, இப்பவே, ரைட்? எவன்டா இங்க தூங்கிட்டு இருக்கிறது? ஏய், எந்திரா எந்திரானா? ஊர் வந்துருச்சா? ஊர் வரல, நாங்க தானே வந்திருக்கோம். நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எடுறா படத்துடுறா. ஏய், செயின கழட்றா. ஓகே ஓகே, விடுறா. ஓகே தானே? ஆ. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன?
என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்ட, ஆனா ஒன்ன மட்டும் மறந்துட்ட. என்னது? நீ எங்க வேணாலும் அடி, ஆனா இங்க மட்டும் அடிக்காத. எதுக்கு? இதுக்குதான். அழகா இருக்கிற எல்லாமே எப்பவும் அழகா இருக்கிறவங்க கிட்டதான் இருக்கணும். இட்ஸ் ஃபார் யூ. தேங்க்ஸ். நந்தினி, உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஹீரோ சார், வாங்க போலாம். இல்ல வேண்டாம், நான் வந்த வேலை முடிஞ்சது, நீங்க கிளம்புங்க. பாரு பாரு, நந்தினி அவரு யாருன்னு உனக்கு தெரியுமா? பின்ன உன் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. தெரியலப்பா. என்னமா போ, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு. என்னம்மா நீ, உன்னை பாக்குறதுக்காக நாங்க 10 மைல் தூரத்துல இருந்து வந்திருக்கோம், இப்படி தலைய குனிஞ்சிட்டு உட்கார்ந்திருக்கியம்மா, நிமிந்து பாருமா. பொண்ணு எது வரைக்கும் படிச்சிருக்கா? SSLC பாஸ் பண்ணிருக்கா. SSLC படிச்சிருக்காளா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். எங்க பாப்போம், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா? அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சது?
வாஸ்கோட கமா. கரெக்ட். பொண்ணு ரொம்ப புத்திசாலி. ஏங்க என்ன புத்திசாலி பொண்ணுன்னு சொல்றீங்க? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ். அந்த பொண்ணு சொன்னது தப்புங்க. யோ, அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சா நமக்கு என்னையா? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது பாயிண்ட். ஹே, அதுக்குதான் சொல்றது பொண்ணு பாக்குறதுக்கு ஸ்கூல் டீச்சர் எல்லாம் கூட கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. நாங்க பொண்ண போட்டோல பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் ரெண்டு நாள்ல என் பையன் வந்துருவான், உடனடியா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். அப்படியே செஞ்சிடலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா, கொஞ்சம் இப்படி வா. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது வாஸ்கோடகாமா இல்லையாமா, கொலம்பஸா. என் பையன் வந்து கேட்டான்னா இதையே சொல்லு. இன்னும் ரெண்டு நாள்ல என் பையன் வந்துருவான், அவன் வர்ற வரைக்கும் அவன் போட்டோவை நீ பாத்துக்கிட்டே இரு. நாங்க வரங்க. கடவுளே, மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்கணும். எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு பாலபிஷேகம் பண்றேன், 100 தோப்பக்கரணம் போடுறேன். மாப்பிள்ள எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். பிடிச்சிருக்கணும் கடவுளே. ஓகேவா? ஓய், உன்னதான் கேக்குறேன், நான் உனக்கு ஓகேவா? ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல, நிஜமாவே பிடிக்கல. பின்னென்ன, ஏன் இப்படி முடிய விரிச்சு போட்டிருக்க? லட்சணமா தலைய பின்னி பூ வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். காதுல சின்னதா தோடு போட்டிருக்க, பேட், வெரி பேட். இதுக்கு பதிலா அது போட்டுக்கலாம்ல, அது ஏதோ சொல்லுவாங்களே பெருசு பெருசா, ஆ ஜிமிக்கி. அதை நீ போட்டுக்கிட்டு நடந்து வந்தா எவ்வளவு அழகா இருக்கும். இந்த மூக்கு சப்பையா அசிங்கமா இல்ல, சும்மா குண்டா அழகா இருக்கு. அதுல ஒரு சின்ன மூக்குத்தி போட்டா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கண்ணத்துக்கு கீழே ஒரு சின்னதா பொட்டு வச்சா எக்ஸலண்டா இருக்கும். ஏய் ஏய் ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. இது வரைக்கும் எனக்கு பிடிக்காதத சொன்ன, இப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்றேன். சிரிக்கும் போது செவக்கிற உன்னோட கண்ணும், வெக்கப்படும் போது உன்னோட இந்த கண்ணு, மௌனமா இருக்கும்போது உன்னோட இந்த உதடு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த தேவதே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. நீ இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? நானும் பண்ணதில்ல. ஆக்சுவலா எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, நான் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள எங்க அப்பா அம்மா உன்ன ஓகே பண்ணிட்டாங்க. நீயும் நல்லதா இருக்க, நாம ஒண்ணு பண்ணலாமா? நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் லவ் பண்ண கூடாது? ஏய் நந்தினி, ஹஹ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 ஹ